ரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி ரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். ரைட் அண்ட் பவர். மருத்துவம் நிறைவடையாத நிலையில தான் என் பையன் இன்னைக்கு பரவாயில்லை முடிஞ்சு சிறைக்கு திரும்புறான். என் பையன் 30 ஆண்டு தண்டனை அனுபவிச்சாலும் ஒரு நல்ல மனிதனாக எனக்கு கிடைப்பான் அப்படின்னு நான் காத்து நின்றேன். கடைசியில் அவனை நோயாளி ஆக்கி தான் சிறைச்சாலை வெளியே பரோலில் கூட அனுப்பிச்சுது. அவனுக்கு வைத்தியம் பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ மருத்துவம் நடந்தது 30 நாளுக்கு அவனுக்கு வந்து மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அவனுக்கு சரியாகலை அப்படின்னா அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எதனாலன்னா அவனுக்கு உரிய நேரத்தில் மருத்துவம் பார்க்கல. அவனுக்கு உண்டான மருத்துவம் ஏதோ அதை செய்யாமல் வேறு மருத்துவம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க வேலூர் சிறையில் இருக்கும்போது. அதனால தான் அவனுக்கு குழலுக்கே நான் மாற்றினேன். மருத்துவத்துக்காக தான் அங்கே போன பின்னாடி தான் இப்போ மருத்துவம் பார்க்குற மருத்துவர் வந்து அவனுக்கு என்ன நோய் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா காலத்தில் தான் அவனுக்கு வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் தங்கி மருத்துவம் பார்க்குறதுக்கு வசதி உண்டாச்சு. முதல் முதல்ல அப்போ தான் அவனுக்கு உண்டான நோயை கண்டுபிடிச்சாங்க. தொடர்ந்து அவர் இருக்க வரைக்கும் மாத்திரை கலந்து கொடுத்தாரு. அவர் ஓய்வு பெற்ற பின்னாடி அந்த துறைக்கு மருத்துவர்கள் இவனுக்கு அனுப்பலை, மருத்துவர்கிட்ட இவனை அனுப்பலை, நீண்ட நாள் கவனிக்கலை. கொரோனா வந்த பின்னாடியும் எதுவுமே சிறையில் மருத்துவமே நடக்காததுனால அவன் உடல் உறுப்பு ரொம்ப கெட்டு போய் அவனுக்கு வந்து நோயாளியாக தான் வந்தான். அதுக்காக தான் நான் பரோலே கேட்டேன். கொரோனா பீரியடு அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக இருக்கு, அதனால் அவனுக்கு 90 நாள் பரோல் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா அவனை வாழ உள்ளனாலும் நோயாளி இல்லாத கொடுக்கலான்னு அதை எதிர்பார்த்ததான். 30 ஆண்டா போறாங்க, வேற எதுவுமே இல்லை, வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? இப்போ அந்த 30 நாள் பொறுத்து அவனுக்கு அறுவை சிகிச்சைக்கு ஒத்துழைச்சு அவனுக்கு தொடர்ந்து வைத்தியம் நடக்கிறதுக்கு உதவி செய்தா போதும். வேற எதுவும் ரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி ரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். ரைட் அண்ட் பவர்.